வெல்கம் டு ஜம்னா கிச்சன். இன்னைக்கு நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் ஹோம்மேட் சிக்கன் பண்ண போகிறோம், ஃப்ரைட் சிக்கன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜம்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக தான் எடுத்திருக்கேன், நான் ரொம்ப பெருசாக எடுக்கலை. இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். மோர் எடுத்துக்கணுங்க. மோர் இந்த நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மோர் எடுக்கணும். ஏன்னா அதில் அது மேரினேட் ஆகணும், அதுக்கு ஊறணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மோர் எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து மைதா, கொத்தமல்லி, ரெட் சில்லி பவுடர், தனியா தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் பேக்கிங் சோடா, கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. ஆயில், ஆயில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம மோரை ஊற்றிக்கலாங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சியை துருவிக்கலாம். இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஊற வைக்கிறதுனா அதனால் நம்ம திப்பி திப்பியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அப்பா அதை எடுத்துருவோம் அங்கேருந்து. பூண்டும் அதேமாதிரி துருவிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூளா? தனி மிளகாத்தூள். நம்ம இது மேரினேஷனுக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள், கால் ஸ்பூன் தான். கொஞ்சம் தனியா தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பீட் பண்ணிடலாம். உப்பு கரையணும். இதுலேயே நம்ம கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை இதில் ஊற வச்சிடலாங்க. இது வந்து நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் 6 hours வச்சு எவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கன் வந்து நல்ல சாஃப்டாக, இந்த காரம் உப்பு இதெல்லாம் நல்லா ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மினிமம் நீங்கள் வந்து ஒரு 6 hours ஊற வச்சா இல்லை 4 hours ஊற வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்தோங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வாங்க, மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம கோட் பண்ணுறதுக்கு தான், அதனால் மைதா மாவு 1 cup எடுத்திருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். சும்மா அது 1 spoon போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துக்கிறேன். அப்புறம் இதில் பெப்பர் எடுத்துக்கிறேன், பெப்பர் போட்டுக்கிறேங்க. அப்புறம் நான் சோம்பு போடுறேன். நீங்கள் மிக்சடு ஹர்ப்ஸ் அது மாதிரி எதுனாச்சும் வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா சோம்பு ஃப்ளேவருக்கு தான், அதனால் நம்ம சோம்பே நான் போட்டிருக்கேன் போதும்ன்ட்டு. உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் மேலே காரம் இருக்கணும் இல்லையா அதுக்காக அந்த கோட்டிங்கில். அப்புறமா ஒரு பிஞ்ச் சோடா உப்பு.
ஐஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஐஸ் கியூப் உடச்சி போட்டு கொஞ்சம் நல்லா சில் வாட்டராக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதை எடுத்து மைதாவில் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நாலு வாட்டி நல்லா பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு நம்ம இப்போ இந்த ஐஸ் வாட்டரில் விட போகிறோம். ஒரு 2-1 செகண்ட் திருப்பி இதை எடுத்து திரும்பவும் இதில் நம்ம கோட் பண்ணணும். இப்போ ரெண்டாவது வாட்டி கோட் பண்ணுறப்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, சும்மா அப்படியே எடுத்து இப்படி இப்படி பரட்டி போடுங்க. உங்களுக்கு நல்ல லேயர் கிடைக்கும். நல்ல திக்கு கோட்டு வரணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு வாட்டி கூட போடலாம். போட்டுட்டு எடுத்துருங்க, திருப்பி கோட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி நல்லா கோட்டாக இருக்குன்ட்டு. இதை தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி கோட் பண்ணியிருக்கேன்னு. நம்ம போய் வெளியில் போய் இப்போ சாப்பிட முடியாத எல்லாம் லாக்டவுனில் இருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி, வீட்டிலே செஞ்சு சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி இதே மாதிரி செய்யுங்க, வரும் நல்லா. எடுத்துருங்க, திரும்பவும் கோட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் பல வகையான மெத்தட்ஸ் இருக்குது, அதில் இது ஒன்று. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. அவ்வளோதான், நல்லா டஸ்ட் பண்ணிட்டு அப்படி வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணியாச்சு, இதில் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதை போட்டுருங்க. அப்புறமா வேணா கூட நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். முதல்ல போடுறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் மேலே கோட்டிங் நல்லா இதாகும், ஏன்னா பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்லோ ஃபயரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள நல்லா வேகும். நல்லா குப்பியாக வந்துருச்சு. நம்ம கட்டி விட்டோம்னா உள்ள நல்லா ஈஸியாக போது பாருங்க, நல்லா வெந்துச்சு சிக்கன் அர்த்தம். நல்லா திறந்தும் வந்துருச்சு. பாருங்க ரெண்டு பக்கமும் எப்படி நல்லா இதாக இருக்கு, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. தேய்ச்சி பார்த்தா உங்களுக்கு நல்லா சவுண்ட் வருதா, அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்க சூப்பராக என்ன அழகாக வந்துருச்சு பாருங்க. கேஎஃப்சி எனக்கு தெரிஞ்சு கேஎஃப்சி உங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சு போயிருப்பாரோ. டவுட் இல்லை, நம்மளை நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம். பிள்ளைங்களுக்கு
அந்த சவுண்ட் கேக்குதா பாருங்க, அந்த கிறிஸ்பி சவுண்ட் கிறிஸ்பியா இருக்கு. சும்மா சொல்ற நினைச்சுக்காதீங்க, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. கோவிட் 19 இதுல எல்லாரும் வீட்டுல இருக்கீங்க, வீட்டுல வீட்டுல ஸ்கூல்ல உங்கள செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேமரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை.